காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 100,000-க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் உள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் புகார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்குச்சாவடிகளில் முகவர்கள் நியமிப்பது குறித்த அனைத்துக் கட்சிக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பா பொன்னையா தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்துக் கட்சிகளும் கலந்து கொண்டன. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 100,000-க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் உள்ளதாக கூறி அதற்கான புகார் மனுவை அம்மாவட்ட ஆட்சியர் பொன்னையாவிடம் வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன், அதே போலவே இன்னைக்கு நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற 11 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 100,000-க்கும் மேற்பட்ட இறந்தவர்கள், இரட்டை பதிவுகள், இடம் மாறியவர்கள் வாக்காளர்கள் இருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு தெரிவித்திருக்கிறோம். இதெல்லாம் கரெக்டாக கணக்கில் எடுத்து கொடுத்துருக்குறோம், காமிச்சிருக்கிறோம். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சரி செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நாங்கள் இந்த புகார் தந்திருந்தான்றோம், சரி செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் இதுவரை சரி செய்வது இல்லை. ஆக இப்போது நடைபெற்ற கூட்டத்தில் கண்டிப்பாக இதை சரி செய்திட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் நிச்சயமாக சரி செய்வேன் என்று உறுதியளித்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.